மீண்டும் மீண்டும் இஸ்லாமியரை தீண்டி பார்க்கிறாரா நெல்சன்? இது போன்று விஜய் வைத்து இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்தி ஒரு படம் எடுத்தார். அதே போன்று இப்போ ஃபர்ஹானா என்ற டைட்டில் ஐஸ்வர்யா அவர்களை வைத்து படம் எடுத்து கொண்டிருக்கிறார் நெல்சன். இஸ்லாமியர்களை திட்டம் தீட்ட நெல்சனுக்கு இஸ்லாமியர்களை சீண்டுவதே ஒரு பொழப்பாக போய் கொண்டிருக்கிறது. நெல்சனுக்கு அப்படி இஸ்லாமியர்கள் மேல் என்ன வெறுப்பு? இஸ்லாமியர்களை தீண்டுவதே ஒரு பொழுதுபோக்கா நெல்சனுக்கு? இஸ்லாமியர் மீது நெல்சனுக்கு அப்படி என்ன வெறுப்பு? விஜயை வைத்து இஸ்லாமியர்களை தீவிரவாதம் என்று ஒரு போல் ஒரு காட்சியை உண்டாக்கினார். இஸ்லாமியர்கள் மத்தியில் சர்ச்சை உண்டாகியது. அதே போன்று ஐஸ்வர்யாவை வைத்து இன்று என்னவென்று திட்டம் திட்டுகிறார் நெல்சன். இன்றைய இளைஞர்கள் மனசில் அப்படி இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூப்லேயோ அல்லது சமூக வலைத்தளம் ஒரு வீடியோ வரட்டும், அந்த வீடியோவை எப்படி உள்வாங்குறாங்க மக்கள் இளைஞர்கள், அதை எப்படி அதேமாரி நடக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற நீங்கள் பாருங்க, இருக்கா இல்லைங்களா? அப்போ அதேமாரி வந்து இன்னைக்கு வந்து விஜய் என்ற ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு நடிகர், அந்த நடிகர் வந்து ஒரு திரைப்படத்தை ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு எடுத்திருக்கான் அப்படின்போது, அப்போது அந்த சமூகத்தினுடைய நிலை நாளைக்கு என்ன ஆகும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது சாதாரணமாக கடந்து போக முடியாது, புரியுதுங்களா? இன்னைக்கு நீ இப்படி எடுத்துட்ட படம் அது அதனுடைய விளைவால் வந்து ஏதோ ஒரு கலவரம் ஏதோ ஒரு வருது, ஜெயிலுக்கு போகிறதோ, அதனால வந்து உயிரிழப்பு நடக்கிறது, யாரால? யாரு? நீயா? உன்னை உன்னை சார்ந்தவங்க. இன்றைய இன்னைக்கு எடுத்திருக்க இந்த அயோக்கிய ராஸ்கல் எடுத்திருக்கிற இந்த திரைப்படம் நாளைக்கு இந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு வரலாறாக வந்து பேசப்படுங்க. நீங்கள்